ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது மூட நம்பிக்கைகள், அதாவது ஃபன்னியான மூட நம்பிக்கைகளை பற்றி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூட நம்பிக்கைகளை பற்றி சொல்லுவேன், அது எந்த கண்ட்ரியில் அதிகமாக பார்க்குறாங்க அதையும் சேர்த்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க, ஃபன்னாக இருக்க போது வீடியோ கிரேசியாகவும் இருக்கும். ஸோ என்னப்பா இப்படிலாம் பண்ணுறீங்களேனும் இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வீவர்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. என்ன சம்மந்தமே நம்ம பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஸோ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, அதாவது பர்த்டேக்கு முன்னாடி விஷ் பண்ணுறது ரொம்ப பெரிய பேட் லக்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்னாடி பர்த்டேக்கு முன்னாடி யாருமே விஷ் பண்ணிக்க மாட்டாங்களா. ஸோ அப்படி ஆமாம், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நிறைய பேருக்கு விஷ் பண்ணியிருக்கோமே, அப்போ பேட் லக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேறு விஷ் பண்ணிட்டேனே. நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விசில் தாங்க. ஸோ இந்த விசில் பார்த்தீங்கன்னா நம்ம பல விதமாக யூஸ் பண்ணியிருக்கோம், பல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் தோனி சார் விசில் போடுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விசில் நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து விசில் பண்ணுறனால வெளில இருக்க பேய்களை வீட்டுக்குள்ளே கூப்பிடுறீங்கன்னு அர்த்தமாங்க. ஸோ அதை அப்படியும் நம்பிக்கிட்டு இன்னும் இது வரைக்குமே இருக்காங்க. ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பெலாட்டிக் ஸ்டேட்ஸ், அங்கே லித்வானியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான இடத்துல இன்னுமே விசில் அடிக்கிறனால வீட்டுக்குள்ளே பேய் வருதுன்னு நம்பிட்டு இருக்காங்க. நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ், சியர்ஸ். ஸோ இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது என்ன மாதிரி சமயம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ரெண்டு பேர் ட்ரிங்க்ஸ் அடிக்கும் போது தான் ஸோ இதை நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன வேணால் இருக்கட்டும் அந்த ட்ரிங்க்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர், அதாவது பச்சை தண்ணியை வந்து குடிச்சிட்ருக்காங்க ரெண்டு பேர். ஸோ அப்போது யாராவது ஒருத்தர் சியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் வந்து இறக்கணும் அப்படின்றத விஷ் பண்ணுறாங்கன்னு அர்த்தமாக. இது வந்து எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஸோ அங்கே வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருக்க அவங்க யாராவது ஒருத்தர் சியர்ஸ்ன்னு அப்படி பண்ணாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க பர்சன்ஸ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தமாங்க. நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ஃப்ரான்ஸில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு டாக் எங்கேருந்தோ ஓடி வந்து உங்கள் காலில் சூச்சு, அதாவது பாத்ரூம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எந்த லக்குன்னு நீங்கள் முக்கியமாக பார்த்தாங்கணும். ஸோ அது ரைட் லெக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய பேட் லக்காங்க, அதுவே லெஃப்ட்டில் போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய குட் லக்கான். ஸோ இது யார் எங்கே அதிகமாக பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இது ரொம்ப காமனாக வந்து பார்க்குறாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் போனீங்கன்னா இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க. நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே ஆந்தை வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற யாராவது ஒருத்தவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலியில் இன்னுமே நம்பப்படுது. ஸோ அது ஏன்னு தான் தெரியல, பட் எனக்குள்ளே ஒரே ஒரு க்வெஸ்சன், வீட்டுக்குள்ளே பறவைங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்க்கும் போது எதுவும் ஆகாத போது ஏன் ஆந்தையை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வளர்த்தா மட்டும் ஏதாவது ஆகிடுமா? ஸோ தெரியாமல் உள்ளே வந்துட்டால் கூட வீட்டில் இருக்கவங்க யாராவது இறந்துருவாங்கன்னு அப்படின்னு அங்கே இன்னுமே நம்பிகிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புறாவை விட ஆந்தையை தான் நைட் டைமில் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எதுவுமே ஆகலையே. நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ரஷ்யாவில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது யாருக்குமே நீங்கள் எல்லோ ஃப்ளார் தயவு செஞ்சு போய் கொடுத்துறாருங்க. ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள சபிக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க எடுத்துப்பாங்களா. ஸோ தயவு செஞ்சு யாருக்குமே எல்லோ ஃப்ளார் ரஷ்யாவில் கொடுத்துறாதீங்க, அவங்க சபிக்கிறீங்கன்னு இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க. நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ், கோட் மீட்டை சாப்பிட்டா, அதாவது ஆட்டுக்கறி சாப்பிட்டா உங்கள் மூஞ்சில் முடி வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர், அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாழ்கிற மக்களே வந்து ஆட்டுக்கறி சாப்பிடாமல் இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆமாங்க. ஸோ அவங்களுக்கு பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டா அவங்க மூஞ்சி ஃபுல்லாக முடி வளர்ந்துடும் அப்படின்ற ஒரு பயம். ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ரவாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதை பயமாக கொண்டு இன்னுமே சாப்பிடாமல் வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க. நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போர்ச்சுகலில் இருக்கீங்கன்னா நீங்கள் பேக்வேர்டில் நடக்கவே கூடாதுங்க. ஸோ அப்படி நீங்கள் பேக்வேர்டில் நடந்தீங்கன்னா அவங்க நீங்கள் டெவிலோட ஃபாலோவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு உங்களை ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் போர்ச்சுகலில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பேக்வேர்டில் நடக்காதீங்க. நம்பர் நைன், பேயை சாப்பிட கூப்பிடுவது எப்படி? ஸோ இதை நெதர்லாண்டில் இருக்க மக்கள்கிட்ட ஈஸியாக இருந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது பாடக்கூடாது, அதுவும் டின்னர் டைனிங் டேபிளில், அதுவும் ஈவினிங் டைமில் நீங்கள் பாடினீங்கன்னா பேயே வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றதா அர்த்தமாக. நம்பர் டென் ஃப்ரெண்ட்ஸ், இது செம்ம கிரேசியாகவும் இருக்கும் செம்ம ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் ரேபிட் ஆர் ஒயிட் ரேபிட். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையை வந்து நீங்கள் அந்த மந்த் பிறக்கக்கூடிய மொதல் நாளில் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்லதாகவே நடக்குமா? ஸோ இது எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன்லேயும் நார்த் அமெரிக்காவிலையும் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கேட்கவே கிரேசியாக இருக்குது, பட் ஆனால் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த பத்தில் உங்களுக்கு எது ரொம்ப கிரேசியாக இருந்துச்சு, எது ஃபன்னாக இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ இந்த மூட நம்பிக்கைகள் வந்து தப்பு, இதை அப்போஸ் பண்ணுங்கள், இது பண்ணவே பண்ணாதீங்க அப்படிலாம் நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக பண்ணுங்கள், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட், ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது எஃப்எஃப், நான் தான் உங்கள் அஜித். பார்ட் டூ இருக்குது, வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.